நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது என்ன உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இந்த டேட்டா தான் நாளைய உலகமாகவே கண்டிப்பாக மாறும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் டேட்டா அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தகவல் அதாவது தகவல் அதாவது நம்மளோட தகவலை யூஸ் பண்ணி நாளைய உலகம் வந்து இயங்கும் அதை வச்சு சம்பாதிக்கும் ஸோ எல்லாமே பண்ணும் அது நம்மளோட டேட்டாவை வச்சு நம்மளோட டேட்டா மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட டேட்டாவையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணி அவங்க ஏர்னிங்ஸ் பண்ணுவாங்க அது என்ன நம்ம டேட்டாவை எப்படி அவங்க யூஸ் பண்ண முடியும் அதுக்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுன்னா வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் தான் சமீபத்தில் வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு கிட்டே விற்றுட்டாங்க ஸோ எவ்வளோக்கு விற்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைன்டீன் பில்லியன் டாலர் அதோட இந்திய மதிப்புப்படி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோடி கேட்கவே ரொம்பவே தலை சுற்றுதில்லை இது ஒரு விஷயம் ஸோ இந்த வாட்ஸ்அப்லேயே அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா யோசிக்கலனா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த விஷயந்தான் நாளைய உலகமாகவே கண்டிப்பாக மாறும் அதுதான் டேட்டா ஸோ வாட்ஸ்அப் தான் இருக்கிறதுலே செக்யூரான ஒரு சோசியல் மீடியா நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது இல்லை இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்க நம்ம பேசுகிற எல்லா தகவல்களையும் யாரோ ஒருத்தர் வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் பாக்ஸ் வீட்டில் இருக்க மாதிரி தான் யாரெல்லாம் செல் யாரோட கையிலலாம் வந்து ஃபோன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பிக் பாக்ஸ் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ அதுதான் உலகங்கிற மாதிரி இருக்கிறாங்க சரி இந்த வாட்ஸ்அப்பில் ஏன் அப்படி டேட்டாஸ் வந்து திருடப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ச கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங்ஸில் போய் டேர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அந்த டேர்ன் ஆஃப் எதுக்கு பண்ணணும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாம் நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு ஃபேஸ்புக் வந்து ஒரு அப்லோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணிட்டா அந்த டேட்டாஸை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த மாதிரி இல்லை யாரெல்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அதை வந்து ஆன் பண்ண மாதிரி தான் அர்த்தம் ஸோ நீங்கள் ஆன் பண்ணாலும் சரி அதை ஆஃப் பண்ணாலும் சரி எப்போயுமே உங்களோடய டேட்டாஸை அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதுக்கு ஃபேஸ்புக் சொல்கிற ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட டேட்டாஸ் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்குது நாங்கள் வந்து எங்களோடய பி பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் இந்த டேட்டாஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் திருடப்பட்டிருக்கு இதுக்கு ஃபேஸ்புக் வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து இது வரைக்கும் சொல்லலை செக்யூராக இருக்குதுன்னு சொன்ன ஒரு நெட்ஒர்க் இன்றைக்கி பல டேட்டாஸ் வந்து இழந்திருக்கு இது நமக்கு தான் கிட்டத்தட்ட வந்து பெரிய ஆபத்தாக வந்து பிற்காலத்தில் வந்து அமையும் இந்த வாட்ஸ்அப் மட்டும் ஏன் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கோடிக்கு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதை உங்கள் ஃப்ரெண்ட்டிட சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன மொபைல் வாங்குறதுங்கிறத அவர் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஃபேஸ்புக் போய் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த மொபைல் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஆடு வரும் ஸோ நீங்கள் இதிலே பை பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும் ஸோ இதுதான் இந்த டேட்டாஸ் வந்து திருடுறாங்க இந்த டேட்டாஸ் எதுக்காக திருடுறாங்கிற விளக்கமும் இதில் நான் சொன்னேன் இதே மாதிரி நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் கம்யூனிகேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் யாரோ ஒருத்தர் வந்து கண்காணிக்கிறாங்க நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணலாம் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அதுதான் சொன்னேன் இப்போது நாளைய உலகமே இந்த டேட்டாவாக தான் கண்டிப்பாக மாறும் நம்ம என்ன வாங்கணுங்கிறது கூட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்போது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வாட்ஸ்அப் மேலே பண்ணதுக்கு காரணம் டேட்டாங்கிறத நான் சொன்னேன் இது வந்து அந்த லாபத்தை வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துட்டாங்க அதோட பல மடங்கு எடுத்துட்டாங்க அவங்க வந்து வாட்ஸ்அப்பை வாங்கினதுக்கு இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நாளைய உலகம் அமைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமையும் இது வந்து ஃபேஸ்புக் மட்டும் இல்லை ஒவ்வொரு நெட்ஒர்க்குமே ஒவ்வொரு சோஷியல் மீடியாவும் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயமே இதுதான் ஸோ நம்மளை எல்லாத்தையுமே ஒரு நெட்ஒர்க்கு யூஸ் பண்ண வச்சு அவங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அதை அவங்க ஒரு ஆடாக யூஸ் பண்ணிக்குவாங்க அது மூலிமா அவங்க ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க சரி இது பண்ணுறதுனால நமக்கு எதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டால் நிச்சயம் வரும் இப்போ ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நாளுக்கு முடியும் திருடப்பட்டிருக்கு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் எல்லாம் திருடப்படும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது பிற்காலத்தில் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக கூட இது வந்து மாறலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டேட்டானா என்ன ஸோ டேட்டாவை பற்றி உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை சந்தைக்கு அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை இன்னொரு வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல் வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பிரத்யேகமான ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்